அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவளுடன் அனைவருமே வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 30 மார்க் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஸோ மாவட்டம் வரையே அடுத்தடுத்த மாவட்டமாக இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே ஒரு சில மார்க் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நைட்டுக்குள்ளே ஒரு சில மார்க்னா ஸோ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணால் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஜியோத்திற்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்களா, ஸோ எல்லாருமே நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய டவுட்டும் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிக்காதான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவட்ட வரியாக வந்து இன்றைக்கும் வந்து நைட்டுக்குள்ளே ஒரு சில மார்க் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ வாய்ப்பில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த தருமபுரி, தேனி, தென்காசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பில் வந்து இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கும் வந்து மாவட்ட வரையே அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் வந்து ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், சாண்டிகப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்களே. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டே வந்து கொடுக்குறாங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட வரை அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் ஸோ எல்லாருமே ஸோ தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா, நேர்மை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்குது இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ நேர்மையாக தான் தகுதியானால் தான் எடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, 1000 மார்க் வந்து ஸோ நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் வந்து ஸோ தகுதியானால் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஸோ நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து மாவட்ட வரை அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.